நேயர்களுக்கு வணக்கம். நம்ம படிக்க போகிற புத்தகத்தோட பக்கங்கள் என்னவா இருக்க போதுன்னு சொல்கிற முன்னுரை மாதிரி தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையோட பக்கங்கள் என்னவா இருக்க போதுன்னு சொல்கிற முன்னுரை தான் ஜோதிடம். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்கிற இந்த நிகழ்ச்சி வார ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த வாரம் அதாவது 10/4/2022 16/4/2022 வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போதுன்னு நமக்கு சொல்றதுக்காக இப்போ நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க இப்போ சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்வருட்சாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சார். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த வார பலன் எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டு சொல்லியிருக்கீங்க, வேற என்ன மாதிரியான சிறப்பான நாட்கள் இந்த வாரத்தில் இருக்கு? இந்த வாரத்தில் முதல் நாளாகிய இன்றைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்ரீ ராம நவமி இருந்துகிட்டு இருக்குது. அதாவது வாழ்க்கையில் வந்து க்ஷேமம் வேணும் அப்படின்னா ஸ்ரீ ராம நாமம் சொல்லு அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மிக மிக சிறப்பான நவமி ராம நவமி இன்று, அதாவது 10/4/2022 ஞாயிற்றுக்கிழமை ராம நவமி, 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி, 14ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து பிரதோஷம் வந்துட்டுருக்குது, அதாவது தமிழ் புத்தாண்டு வந்துட்டுருக்குது, 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் சுப முகூர்த்தம், அதுக்கப்புறம் 16ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, அற்புதமான பௌர்ணமி. 12 மாதங்களில் பௌர்ணமி இருந்துக்கிட்டு இருந்தால் கூட சித்ரா பௌர்ணமிக்குன்னு ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்குது. அது நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வாரத்தில் நிறைய சிறப்பான நாட்கள்லாம் இருக்குது. சிறப்பு சார், முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும், பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும், பொதுவாகவே குடும்பத்தில் வந்து மேன்மைகள் கிடைக்கும், குடும்பத்தில் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும், ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும், எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும், உங்களுடைய மனசில் ஆசைப்பட்ட நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை கிடைக்கும், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் கர்வம் இல்லாத கௌரவத்தை விரும்புவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர், அதிஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ எக்ஸ். மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்குது. ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில், அதுவும் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் வந்து குதூகலம் அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அந்யூன்யமெல்லாம் கண்ணியமாகவே இருந்துகிட்டு இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா, அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என் விஷயத்தை மென்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும், தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும், மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதலும் மரியாதையும் பண வரவுகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் சந்தான விநாயகர், அதிஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் WO. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு?
மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிது அப்படிங்கிறத விட வீடு தேடி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக மிதுன ராசிக்கு இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே அஷ்டம சனிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கும் மேலான ஆதாயங்களையும் அனுசரணைகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனவரவும் அதிகரிக்கும், பணவரவும் அதிகரிக்கும், மன ஆறுதல் மிகுதியாகும். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையிலேயே உங்களுக்கு வந்து ஆதாயங்கள் கிடைக்கக்கூடியது, வரவுகள் கிடைக்கக்கூடியது, புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடியது, புதிய வித்தைகளை கற்றுக்கிறது, புதிய புத்தகங்கள் படிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறது, புதிய மொழிகளை கற்றுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான உபயோகமான அமைப்புகளை கற்றுக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமையுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மற்றவங்க கருத்துக்கு மறுப்பு சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யு. மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வார ராசி பலன் சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? வார ஆரம்பத்திலேயே ராசி அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனோம்னா நடக்கக்கூடிய விஷயங்களை தான் நினைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் அம்சமாகவே இருந்துகிட்டு இருக்கோம். கலஸ்தர ஸ்தானாதிபதி சனி பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கல்யாண சம்பந்தப்பட்ட பருவத்தில் உள்ளவர்களுக்கு கல்யாண யோகம் என்று சொல்லக்கூடிய கங்கண யோகம் வரும். திருமணமே வேண்டாம்னு ஒதுங்கி நின்றவங்க கூட திருமணம் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாமல் திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருந்ததுன்னா சிறிய சிறிய கஷ்டம்னு சாஸ்திரம் சொல்லிக்குது. அதே அஷ்டமஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஏன்னா சுக்கர பகவான் அசுரகுரு, குரு பகவான் தேவகுரு. அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனால் ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாதாரணமாக சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க கூட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் நன் சொற்களோடும் புன் முறுவலோடும் நடந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அதுவும் அரச யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சாஸ்திர ரீதியாக குருவும் சூரியனும் சம்பந்தப்பட்டதுனால் அரச யோகம் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த அரச யோகம் அப்படிங்கிறது நீங்கள் அரசனாக வாழ்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் மன்னவன் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னவனைப் போல வாழ்க்கை அமையக்கூடிய சொகுசான சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும். நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் வந்து சாதாரண பதவியில் இருந்தால் கூட அசாதாரணமான முதல் தரமான பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துட்டு இருக்கும். ஏற்கனவே பதவியில் உள்ளவங்க உங்களுடைய வாயில் வந்து நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, அதாவது உலர்னால் கூட அந்த பேச்சு மூலமாக நீங்கள் வளர்வதற்குண்டான வசிய சக்தியும் அது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும். மாணவர்களுக்கு மற்றவங்களுடைய புத்திமதி இல்லாமலேயே புத்தகத்தின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இனிய சொற்களையும் இதமான சொற்களையும் பயன்படுத்துவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் நெல்லை அம்மன். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. சிம்ம ராசி நேர்களுக்கும் சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய மேச ராசியில் இருக்கிறார். ஆனால் மேச ராசி அஷ்டமஸ்தானமாகவே இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் 6 இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாகவே விலகும். எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தெளிவாக செயல்பட முடியும். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும். உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு
கொண்டு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், அதற்கான முயற்சிகள் பலிதமாகும். பொதுவாகவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கதை, கட்டுரை, எழுத்துத்துறையில் உள்ளவங்க ஏற்றங்களை காண முடியும். சாதாரண போட்டோகிராபி அல்லது கேமராமேன் அல்லது நிகழ்ச்சி தொகுப்பாளர் இந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்க நீங்களே திகைப்பிற்கு உள்ளான அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பிரச்சனையான பிரச்சனைக்குரிய நேரங்களில் கர்ஜனையை தவிர்ப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பால சுப்பிரமணியர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி. கன்னிராசி நேர்களுக்கு சிறப்பாக சொன்னீங்க சார். அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு, உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்ட ஒரு சில உள்ளங்களுக்கு நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பு நாடி வரும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகமாகும். இருக்கிற உத்தியோகத்தில் தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்து முன்னேறக்கூடிய சிந்தனைகளும் அதற்கான பக்குவங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சாதகமாகவே அமையும். சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண் குழந்தைகள் மூலமாக பெத்தவங்களுக்கு மன ஆறுதலும் பண வரவும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உள்ளமே கோவில் உடம்பே ஆலயம் என்பதை உணர்ந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம். துலாம் ராசி நேர்களுக்கும் சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது பிதாவளி சொத்துக்கள் மூலமாக இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சகோதர வகையில் ஒற்றுமையும் சந்தோஷமும் சமாதானங்களும் அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை செய்ய முடியும். சாதாரண மருந்து கடை வச்சிருக்கிறவங்க கூட ஓரளவு வருமானங்களையும் உங்களுடைய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக பெரிய வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். உயர் கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். சாதாரண மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்க முதலீடே இல்லாமல் முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இந்த மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவங்க நாம் வந்து மார்தட்டி கொள்கிற அளவுக்கு மிகப்பெரிய சம்பத்துகளையும் மிகப்பெரிய ஒப்பந்தங்களையும் பிரபல்யமான மனுஷாளர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திற்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் விரத வழிபாட்டு முறைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் புவனலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி. அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். தைரியமான செயல்பாடுகளால் தனவரவு அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுக்களால் பண வரவு மிகுதியாகும். ராசி அதிபதி குரு பகவான் வந்து தனகாரகராக இருக்கிறதுனால தன பண வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதே தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் வந்து பக்குவமாக இருக்கிறோம் அல்லது பணிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலேயே மிகப்பெரிய ஆதாயங்களை இந்த வாரம் முழுவதும் சந்திக்க முடியும். பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டிரம்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டிரம் அப்படின்னா பேசக்கூடாது, வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரம் சொல்ல கிடையாது. சாஸ்திரம் வந்து பூச்சாண்டி காட்ட கிடையாது. எந்த சந்திராஷ்டிரமாக இருந்தாலும் எந்த அஷ்டமியாக இருந்தாலும் நீங்கள் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா பிழைப்பு அப்படிங்கிறது மதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ உண்மை. அந்த வகையில் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற 8 இடத்தில் சந்திரன் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் கடக ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது கடுகளவு கூட பாதிக்காதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டு இருக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு யோகமான அல்லது ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வெற்றிக்கான ரகசியத்தை பட்டியலிட்டு வைப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ரத்தனகிரி முருகப்பெருமான். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி
ஆர். அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திர பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு நிலையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு பொது சேவையாக இருந்தாலும், அதில் வந்து சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. அஷ்டமாதிபதி சூரிய பகவானும் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரிக்கும். அந்த விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு இது நாள் வரையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் விலகி மிகப்பெரிய விளைச்சல்களை சந்திக்க முடியும். சாதாரணமாகவே டிராவல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு, சொந்தமாக வாகனம் வச்சிருக்கிறவங்களுக்கு, அல்லது சாதாரணமாக வாகன ஓட்டுநராக உள்ளவர்களுக்கு கூட சொந்த வாகனம் வாங்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமையுது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் தின யோகத்தையும் செயல் வேகத்தையும் புரிந்து செயல்படுவது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டயன் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FQ. மகர ராசி நேயர்களுக்கும் இந்த வார பலன் ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான் சேர்ந்து குரு சுக்கர யோகம் இருக்கிறது, செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் வந்து தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அதே இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பாசத்தின் மூலமாகவே மோஷம் அப்படிங்கிற சூழலை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பாசமாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், அன்பாக இருந்தாலும், காதலாக இருந்தாலும் கண்ணியத்தோடு அல்லது அளவோடு இருப்பது நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்ற வார்த்தையை உங்களுடைய நெஞ்சுக்கு புரிய வைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்து அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தானாகவே விலகும். உங்களுடைய திறமைகள் அனைத்தும் பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் உருவாகும். அக்கம் பக்கத்தில் சொந்த வீட்டில் மனைவி மக்கள் கிட்ட மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அறிவை பயன்படுத்தினால் ஆகாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்டயன் 2. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EA. கும்பராசி நேர்களுக்கு வார பலன் பார்த்தாச்சு. கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மீன ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் ஜூடு சம்பந்தப்பட்ட, உஷ்ண சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவ செலவு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இப்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால எல்லா ராசிக்கும் அப்படித்தான் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால தன வரவு, பண வரவு அதிகரிக்கும். சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவங்க, சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க, அதாவது அந்த தொழில் வந்து குறுந்தொழிலாக இருந்தால் கூட பெருந்தொழிலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் துறையில் முன்னேற்றம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். சாதாரணமாக அப்பளம் தயாரிக்கிறது, ஊதுபத்தி தயாரிக்கிறது, அதே மாதிரி மெழுகுபத்தி தயாரிக்கிறது, பாக்கு தட்டு தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய லாபங்களை இந்த வாரம் முழுவதும் சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அம்பு போன்ற வார்த்தைகளால் வம்பு வாராமல் பாதுகாப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் காசி விஸ்வநாதர். அதிர்ஷ்டயன் 7. அனுகூலமான வர்ணம் கரு நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. சரி, இப்போ சித்திர மாதம் பிறக்க இருக்கு. சித்திர மாதத்துல பிறந்தவங்களுக்கு பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்குல்ல சார், அது எதனால அந்த மாதிரி வைக்கிறாங்க? பொதுவாகவே சித்திரை மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவும், சித்திர மாதம் பிறக்கிற குழந்தைக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் அந்த மாதிரியான சிறப்பு, அந்த மாதிரியான பொறுப்பு வருவதற்கு முன்னாடி சீரழிவு என்று சொல்லக்கூடிய சிரமங்கள் அதிகமாக பட வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் வந்து படிப்பறிவு அப்படிங்கிறத விட பட்டறிவு அப்படிங்கிறது, அனுபவம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய, தான் முன்னேறோம் அப்படிங்கிறத விட தன் கூட உள்ள மற்றவங்க முன்னேறக்கூடிய விஷயங்களை பார்த்து அதற்கப்புறம் அதற்கு பின்னாடி தான் இவங்க முன்னேறக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். உலகத்தில் சாதகம் பாதகம்ங்கிற இருவேறு பிரிவுகள் இருந்துட்டு இருந்தால் கூட அதில் பாதகங்களை மட்டுமே அதிகமாக சந்திக்கக்கூடிய சித்திர மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து வீடு தேடி வில்லங்கம் வரக்கூடிய, அவர்களுக்கு வந்து சிறப்பு அப்படிங்கிறத விட தேவையில்லாத சிரமங்கள் வரக்கூடிய ஒரு சூழல் இயற்கையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதாவது ராசிகள் எப்படி வந்து காலபுருஷ தத்துவப்படி
எப்படி முதல் ராசி, மூன்றாவது ராசி, பன்னெண்டாவது ராசின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தமிழ் மாதங்களில் வருஷங்களில் வந்து எந்த வருஷம் வந்தாலும் இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்புங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம். ஆனால் அந்த சிறப்பு என்ற தகுதியை அடைவதற்கு முன்னாடி சிரமம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த சிரமங்களிலிருந்து தற்காத்து கொள்ளவும், அந்த சிரமங்களிலிருந்து மீண்டு வந்து மிகப்பெரிய சிறப்பை தொட்டு பார்க்கறதுக்காக சித்திரை மாதம் பிறந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை, அந்த பொங்கல் கூட சித்திரகுப்த பொங்கல் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போ அந்த பொங்கல் வந்து எப்போ வைக்கணும், நிறைய பேர் சித்திரை மாதம் பிறந்தவங்க, நான் சித்திரை மாதம் 7ஆம் தேதி பிறந்தேன், 10ஆம் தேதி பிறந்தேன், 20ஆம் தேதி பிறந்தேன், 1ஆம் தேதி பிறந்தேன், 30ஆம் தேதி பிறந்தேன், எந்த நாளில் பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற கவலையில் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சித்திரை மாதத்தில் எந்த நாளில் எந்த தேதியில் பிறந்தாலும் சித்திரை மாதம் முதல் தேதி பிறக்குது இல்லையா, அதாவது வருஷ புத்தாண்டு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு சொல்லக்கூடிய அந்த நாளில் அதிகாலையில் பொங்கல் வைக்கிறது அற்புதமான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. சித்திரை மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு சித்திரை முதல் தேதி அதாவது வருடப்பிறப்பன்று 1ஆம் தேதி காலையிலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளே ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய உச்சி பொழுதுக்குள்ளே பொங்கல் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய சிறப்புக்களை, இத்தனை வருஷமாக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த வருஷம் தமிழ் 1ஆம் தேதி நீங்கள் பொங்கல் வச்சு வழிபாடு வச்சுக்கோங்க. பொங்கல் வச்சு நமஸ்காரம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மண் பானையில் தான் பொங்கல் வைக்கணும். பொங்கலுக்கு வந்து கரும்பு சக்கரை என்று சொல்லக்கூடிய நாட்டு சக்கரை மட்டும்தான் பயன்படுத்தணும். அப்படி வைக்கிற பொங்கலை வந்து நாம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். மற்றவங்க அப்படிங்கிறது பக்கத்து வீடு மட்டுமில்லை, சொந்த பந்தம் அப்படின்னு இல்லை, முன்பின் தெரியாதவர்களுக்கு கூட தளவாழைகளில் பொங்கல் அப்படிங்கிறது வந்து ஃபேஷனாக வந்து பேப்பர் தட்டில் வச்சு கொடுக்கும் பொழுது அதுக்கு வந்து பலன் கிடைக்கிறதில்லை. தளவாழை இலையை வாங்கி அதை கட் பண்ணி கூட ஒரு 4 பேர்த்துக்கு அந்த உள்ளங்கையில் பொங்கல் கொடுக்கும் பொழுது கூட இந்த மாதிரி தளவாழை இலையில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தளவாழை இலையை கட் பண்ணி அந்த வாழை இலையில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு வந்து சிறப்பாக இருக்குங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லிக்குது. அந்த பொங்கல் வந்து சித்திரை மாதம் வைக்கணும், சித்திரை 1ஆம் தேதி காலையிலே வச்சிடணும். முடிஞ்சளவுக்கு சித்திரை மாதம் அதிகாலையில் 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ளாக எழுந்து கடவுள் வழிபாடு வச்சுக்கக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கணும். நாம் நிறைய பேர் வந்து தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகாலையில் எழுந்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கிறதில்ல. ஆனால் ஆங்கில புத்தாண்டுக்கு மட்டும் அர்த்த ஜாமத்தில் பேய் பிடிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வழிபாடு வச்சுக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கிறோம். மேலை நாட்டு பழக்க வழக்கங்கள் எப்பொழுதுமே நமக்கு மேன்மை தருவதில்லை அப்படிங்கிற விஷயத்தை மேலை நாடுகளுக்கு அதிகமாக பயணம் செஞ்சதுனால நான் உறுதியாகவே சொல்ல முடியும். அது எந்த ஒரு சேனலாக இருந்தாலும் என்னால் வந்து உறுதிபட அறுதியிட்டு சொல்ல முடியுங்கிறத உண்மையான விஷயம். இது வந்து மேலை நாடுகளிலேயே நிறைய டிவியில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து நம்ம நாட்டு நம்ம மண்ணுக்கு நம்ம சீதோஷ்ண நிலைகளுக்கு நம்ம நாட்டு மரம் செடி கொடிகளுக்கு நம்ம நாட்டு ஆன்மீகத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்கும் பொழுது அதிகாலை என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கல் வைக்கிறது, கடவுள் வழிபாடு வச்சுக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் நமஸ்காரம் பண்ணுறது, கை கொடுத்து பழகிறது அப்படிங்கிறத விட கையெடுத்து பழகக்கூடிய விஷயத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த புத்தாண்டுமல்ல 10 ஆண்டுகளுக்கு மேலான சொத்து சுகங்கள் நிச்சயமாக சேரும் அப்படிங்கிறது தான் சித்திரை மாதம் பிறந்தவருக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பான விதி. சித்திரகுப்த பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது எதனால வைக்கிறாங்க அப்படின்னு ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லை அறிவியல் ரீதியாகவும் எங்களுக்கு சொன்னீங்க சார், மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் மீண்டும் ஒரு முறை தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேர்களே, நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற உங்கள நிறைய பேருக்கு இன்னைக்கு நம்ம வார ராசி பலன் பார்த்தோம், இதுவே ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் வந்து நினைக்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய முழுமையான பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். நிச்சயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது இப்ப நான் சொல்ற போன் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியா சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அது என்ன போன் நம்பர் அப்படிங்கறது ஸ்கிரீன்ல டிஸ்பிளே இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9940431377, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ஸில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய முழுமையான பலனை நீங்கள் சர்க்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம புதியுகம் யூடியூப் சேனலில் பார்த்து பலனடையலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.